வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியை முதலாவது டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் கதற கதற விட்டு சரித்திர சாதனை வெற்றிய இன்னைக்கு நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் அடைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிருந்த ரோஹித் சர்மா சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள பேட்டிங் செய்ய வச்சாரு. இப்படி இருக்க ஓபனர்களை களம் இறங்கின பபுமா டீகாக் இரண்டு பேருமே அடுத்த ஓவர்களில் அவுட் ஆக வெறும் 9 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ள 5 விக்கெட்டுகளை சவுத் ஆப்பிரிக்கா அணி இழந்துட்டாங்க. சோ டி ட்வெண்ட்டி வரலாற்றுல 9 ரன்னுக்கு 5 விக்கெட் எந்த ஒரு அணியுமே இழந்தது கிடையாது. ஆனா அதுக்கு அப்புறமா வந்த கேஷவ் மகாராஜ் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் மானத்தை காப்பாத்தி கிட்டத்தட்ட 41 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. அதனால 20 ஓவர்கள் முழுசா விளையாண்டு 106 ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணி எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த சாதாரண ரன்னை சேசிங் செய்ய வந்த நம்ம இந்திய அணியின் ஓப்பனரான கேப்டன் ரோஹித் சர்மா யாருமே எதிர்பார்க்காத விதமா டக் அவுட்ல அவுட் ஆகி வெளியேறினாரு. இப்படி இருக்க அவருக்கு அடுத்ததா வந்த விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா 3 ரன்களுக்கு அவுட் ஆகி பார்க்குற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க. இருந்தாலும் அடுத்ததாக வந்த சூரியகுமார் எடுத்த உடனே சரவடி ஆட்டத்தை ஆரம்பித்தார். அதே போல் மறுமுனையில் கேஎல் ராகுல் பார்க்குற ரசிகர்களுடைய திட்டம் வாங்கிக்கிட்டு ரொம்பவே நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசி வரைக்குமே இவங்க இரண்டு பேருமே ஆட்டம் இழக்காமல் விளையாண்டதால் இறுதியாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி சீரீஸ் விளையாண்டா முதலாவது ஆட்டம் நம்ம இந்திய அணி தோக்குறது வழக்கமாகிக்கிட்டே இருந்தது. அந்த வழக்கத்தை இன்னைக்கு மாற்றி முதலாவது ஆட்டத்தை கதற கதற விட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியை இந்திய அணி வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை அபார வெற்றியை இன்னைக்கு நம்ம இந்திய அணி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.